ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சஸ்டைன், சஸ்டைன் எஸ்ஆர், எண்டோகேஸ்ட், ஜெஸ்டோஃபிட், லூப்பி ஜெஸ்ட், நேட்ரோகேஸ்ட், அல்டிஜெஸ்ட், அல்டிஜெஸ்ட் எஸ்ஆர், புரோஸ்டாஜென், புரோஸ்டாஜென் எஸ்ஆர். இப்போ சொன்ன இந்த டேப்லெட்டில் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் இருக்குது. அது ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல். இந்த ப்ரொஜெஸ்டிரோன் கெமிக்கலுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த ப்ரொஜெஸ்டிரோன் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும், திஸ் டேப்லெட் பெனிஃபிட், சைட் எஃபெக்ட், மோட் ஆஃப் ஆக்ஷன், ஹவு டு ஈட், டைமிங், டோசேஜ், இப்படி இந்த மாத்திரையை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு சஸ்டைன் டேப்லெட், சஸ்டைன் எஸ்ஆர் டேப்லெட், இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஸ்டைன் டேப்லெட். இந்த சஸ்டைன் டேப்லெட் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நம்ம உடம்புக்குள்ளே போய் கரைஞ்சி 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் அதனுடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பாடியிலேருந்து வெளியாகிடும். ஆனால் சஸ்டைன் எஸ்ஆர் டேப்லெட்டில் பல கோட்டிங் இருக்கும். கோட்டிங் 1, 2, 3 அப்படி நிறைய கோட்டிங் இருக்கும். இந்த கோட்டிங் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் கரையிறதுக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒவ்வொரு கோட்டிங்கை கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை உடம்புக்குள்ளே ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால என்னென்னா, 24 மணி நேரமும் இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ளேருந்து வேலை செய்யும். ஸோ அதுதான் சஸ்டைன் டேப்லெட்டுக்கும் சஸ்டைன் எஸ்ஆர் டேப்லெட்டுக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சஸ்டைன் ப்ரொஜெஸ்டிரோன் சொல்லக்கூடிய இந்த மாத்திரையை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதனுடைய பெனிஃபிட் என்ன என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சஸ்டைன் டேப்லெட் ப்ரொஜெஸ்டிரோன் மாத்திரை பெண்களுடைய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்த இந்த மாத்திரை பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து மாதவிடாய் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த மாதவிடாயை நிறுத்துவதற்கு இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, கர்ப்பமாக இருக்கும்போது ஹார்மோன் பேலன்ஸை வச்சுக்க இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. ஓவலேஷன் அண்டு பீரியட்ஸை ஒழுங்குபடுத்தவும், அடிக்கடி கரு சிதைவு மற்றும் கரு கலைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த மாத்திரை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஓவலேஷன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கருமுட்டை உருவாவதும் கருமுட்டை ஒன்றோடு ஒன்று சேருதலுக்கும் இந்த மாத்திரை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களுடைய மலட்டுத்தன்மை, இன் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி குணப்படுத்த இந்த மாத்திரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, பெண்கள் கர்ப்பமாகறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுது. அவங்களுடைய கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக்கி, வலிமையாக்கி, அவங்களுடைய கர்ப்பப்பை சுருங்கிறத கண்ட்ரோல் பண்ணி இந்த மாத்திரை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பெண்களுடைய ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ஹார்மோன் மாற்று சிகிச்சைக்கும், பெண்களுக்கு நைட்டில் அதிகப்படியான ஹீட் ஆகி வேர்த்து கொட்டுவதற்கும், அவங்களுடைய பெண் உறுப்பில் உலர்ந்து ட்ரைனஸாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணவும், செக்ஸ் மூட்ஸ் அந்த ஃபீலிங் அடிக்கடி உருவாகிறத குறைக்கவும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, இந்த ப்ரொஜெஸ்டிரோன் மாத்திரை சயின்டிஃபிக்காக, அறிவியல் பூர்வமாக நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை பார்க்கலாம். இந்த ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பெண்களுடைய உடம்புக்குள்ளே இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் தான் இந்த ப்ரொஜெஸ்டிரோன். சில நேரங்களில் பெண்களுடைய உடம்புக்குள்ளே போதுமான அளவுக்கு இந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் சுரக்கலை அப்படின்னாலும், இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது இந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு பத்தல அப்படின்னாலும், இந்த ப்ரொஜெஸ்டிரோன் மாத்திரையை டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஜெஸ்டிரோன் கெமிக்கல் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும். இந்த கெமிக்கல் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக நார்மலாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் எவ்ரி மந்த் கண்டினியூவாக பீரியட்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு மந்த் சீக்கிரமாகும், இன்னொரு மந்த் ரொம்ப லேட் ஆகும். சில டைமில் 2-3 மந்த்ஸ் ஆனாலும் பீரியட்ஸ் வராமே போகும். சில டைம் பீரியட்ஸ் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும், கண்ட்ரோலே இல்லாமல். அது மட்டும் இல்லாமல், கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கும் கர்ப்பம் தள்ளி போகும். அதுக்கும் காரணம், இந்த ஹார்மோன் கரெக்டாக பேலன்ஸ்டாக இல்லாதது தான். இந்த ஹார்மோன் கரெக்டாக பேலன்ஸ்டாக கர்ப்பப்பையில் இருக்கும்போது சீக்கிரமாகவே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில், அடுத்தடுத்த மந்த் மாதவிடாயில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாத்திரை கரைஞ்சி கர்ப்பப்பைக்குள்ளே போய் அங்கே சுரக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டிரோன் சேர்ந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வைக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. பெண்களுடைய பிறப்பு உறுப்புக்குள்ளே அவங்களுடைய கருமுட்டை உருவாவதிலையும், அவங்களுடைய கருமுட்டை ஒன்றோடு ஒன்று சேருவதிலையும் இந்த
ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த மருந்து பெண்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போய் கர்ப்பப்பையை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கர்ப்பமாகறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ட்ராங் பண்ணுது, அதனுடைய தன்மையை வந்துட்டு அதனுடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் உள்ள வரக்கூடிய கரு முட்டையை வெளியே போக விடாம இந்த ப்ரொஜெஸ்டரோன் மாத்திரை பார்த்துக்குது. அது எப்படின்னா கர்ப்பப்பைய அதிகமாக விரிவடைய செய்கிறது. இதனால கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிறது இன்னும் உள்ள வர ஆரம்பிக்குது. கர்ப்பப்பைய சுருங்க விடாம இந்த மாத்திரை பார்த்துக்குது. ஸோ கர்ப்பப்பை சுருங்காம இருக்கிறதுனால உள்ள இருக்கிற கருமுட்டை எதுவுமே வெளியே ஏறாது. ஸோ அதனால எல்லாமே உள்ளே இருந்து கரு உருவாவதற்கும் கரு வளருவதற்கும் இந்த மாத்திரை இப்படி தான் கர்ப்பப்பைக்குள்ளே இருந்து இந்த மாத்திரை வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை கர்ப்பப்பைக்குள்ளே போகும்போது கர்ப்பப்பைய டிகர் பண்ணுது, அதாவது சுண்டி விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுண்டி விடுறதுனால என்ன ஆகுனா அந்த கரு முட்டையை வெளிவிடாமல் கர்ப்பப்பை உள்ளே இழுத்து வச்சுக்குது. அடுத்தது இந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கலை, கொஞ்சமான அளவுக்கு தான் கர்ப்பப்பையில் சுரக்குதுன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும், இல்லை பீரியட்ஸ் வராமே போகும், இல்லை பீரியட்ஸ் வந்துட்டு கண்டினியூவாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு உடனே அந்த ரத்தப்போக்கு வந்து உடனே நிற்கும். ஸோ அடுத்தடுத்த மந்த்து கண்டினியூவாக பீரியட்ஸ் வரத்துக்கும் பீரியட்ஸை தடைப்படாமல் தொடர்ந்து வருவதற்கும் பீரியட்ஸ் தொடர்ந்து 10 நாள் அப்படி வரதை கண்ட்ரோல் பண்ணி 4 நாள் 5 நாளே ஸ்டாப் பண்ணி பீரியட்ஸை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த மாத்திரை கர்ப்பப்பையில் போய் வேலை செஞ்சு பெண்களினுடைய கர்ப்பப்பையையும் கரு முட்டையையும் பாதுகாக்குது. அடுத்தது இந்த சஸ்டைன் மாத்திரையினுடைய ப்ரொஜெஸ்டிரோன் மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இந்த மாத்திரையினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்னென்னா தலைவலி, அடிவயிறு வலி, டிப்ரெஷன், மூட்டு வலி, உடல் வெப்பம் அதிகரித்தல், மார்பக இரத்த நாளங்களில் வீக்கம், நீர்க்கட்டு, முகப்பரு, இரும்பல், தோல் தடித்தல், ஒவ்வாமை, அலர்ஜி, இறப்பை தொந்தரவு, அதிகப்படியான பசி, எடை அதிகரிப்பு இல்லை எடை குறைவது, மார்பகங்களில் கோளாறு ஏற்படுவது. இந்த மாத்திரையை நீண்ட காலமாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சுகர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இந்த மாத்திரையை சாப்பிடும்போது உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சாலும் இல்லை சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் உடனே உங்கள் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேற ஏதாவது நோய்களுக்கு இல்லை வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ரி மல்டிவிட்டமின் ஏதாவது சாப்பிட்றீங்க இல்லை இயற்கையான மெடிசன் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா உங்கள் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த டேப்லெட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மெடிசன் சாப்பிடுறீங்க அதை உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எது இந்த மாத்திரை சாப்பிடலாமா வேணாவா என்பதை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அடுத்தது இந்த சஸ்டைன் மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், டைமிங், டோசேஜ், ஹவு டு ஹீட் என்பதை பார்க்கலாம். உங்க டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி இந்த டேப்லெட்டை அதனுடைய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. பொதுவாக இந்த மாத்திரையை உணவுக்கு பின்பு தான் சாப்பிடணும். இந்த மாத்திரையை உடைச்சோ இல்லை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கரைச்சோ குடிக்கக்கூடாது. இந்த மாத்திரையை முழுசாக தான் முழுங்கணும். நீங்கள் இந்த மாத்திரையை இன்றைக்கி காலையில் இல்லை நைட்டு எந்த வேலை சாப்பிட்றீங்களோ அதே வேலையில் அதே நேரத்தில் நீங்கள் எவ்ரிடே கரெக்டாக அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாத்திரையை எடுக்கிறீங்களோ அது 100% சக்சஸ்ஃபுல்லாக சீக்கிரமாகவே நிறைவேறும். இந்த மாத்திரையுடைய அளவு அதாவது டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தன்மை அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது வந்து 100 mg-ஆ 200 mg-ஆ இல்லை 200 SR-ஆ அப்படின்றது உங்கள் டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது கூட எடுக்கக்கூடிய மாத்திரைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாத்திரையுடைய அளவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் பொதுவான கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிட்லன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியும் இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. இது பாதுகாப்பானது இல்லை. ஸோ அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இந்த மாத்திரையை சாப்பிடாதுங்க. அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்போது இல்லை ஹெவி வெஹிக்கிள் ஓட்டும்போது நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்துட்டு மயக்கம் இல்லை தலைவலி இல்லை தலை சுற்றல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ பிபி இல்லை ஹை பிபி சடனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாத்திரையை நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்ற நோய்களுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டு இருக்கும்போது இந்த மாத்திரையை நீங்க சேர்த்து எடுக்கும்போது உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்வைஸ் படி நீங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பேருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி இல்ல ஒத்துக்கொள்ளாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ வெயிட் பண்ணாதீங்க.
அடுத்தது பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம், பாதுகாப்பானது தான். இந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தைரியமாக பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்லாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த சஸ்டைன் ப்ரொஜெஸ்டோன் மாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சரி, இதுக்கப்புறம் பிரெக்னெண்ட் ஆக போகிறவங்களும் இந்த மாத்திரை எதுக்காக சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் என்பதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ப்ளீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.